ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் அறிக்கை கொடுத்த போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவோம் என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். உதயகுமார் வீட்டம்மாவுக்கும் மாதம் 1000 வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கு 1000 வேணுமா? அப்போ அதுல இதெல்லாம் நீங்க மனசாட்சியை தொட்டு நியாயமா நடக்கிறதை ஜாதி மதம் இனம் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் வெளிப்படை தன்மையோடு ஒரு நடந்த நிகழ்வுல முதலமைச்சர் சொன்னது மாதிரி எதுவும் குறைபாடுகள் உங்கள் கவனத்திற்கு வந்தால் சுட்டிக்காட்டி ஆரோக்கியமாட்டு சாமானிய மக்களுக்கு கிடைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவித்த போது 2,18,00,000 குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைவருக்குமே. நீங்க மாண்புமிகு உறுப்பினர், இந்த இதை பற்றி நீங்க அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன்னு அமர வேண்டியதுதான். இல்ல, அவர் சொல்றது ஆண்டிற்கு ஒரு முறை பொங்கல், இது மாதம் மாதம், அதனால தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் கொடுக்கறோம் முடிவு எடுத்திருக்கிறோம். அது ரேஷன் கார்டு உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். அதையும் இதை சம்பந்தப்படுத்தி ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து காலதாமதத்தை பத்தி குறிப்பிட்டு பேசுறீங்க. நாங்க வந்தப்போ நிதி நிலைமை சரியா இருந்தா அடுத்த நிமிஷமே கொடுத்துருப்போம். நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருந்தது, அதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இல்ல, டேட்டா எடுத்தோம், யாரு தகுதியானவங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆக இவ்வளவு பணிகளை செஞ்சு செப்டம்பர் மாசம் சொன்ன டேட்ல கொடுத்துருக்குறோம். இதுதான் உண்மை. சரி, அரசின் கவனத்தை ஈர்த்தா பாருங்க. பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு இருக்கிற நிபந்தனையின் அடிப்படையில் 60,00,000 மேற்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறது. பேச விடுங்க பேரவைத் தலைவரை. முதலமைச்சர் அவர்கள் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதை எதையும் நாங்கள் தள்ளுபடி செய்யல. அப்படிதான் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது ஆதார் தரப்பு கொடுங்க, உடனடியாக கவனிக்கப்படும். எங்கிட்ட விட கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எங்கிட்ட அரசியல் பாக்குறீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்தா கூட அவங்களே சரி பண்ணுவாங்க. அரசின் கவனத்தை ஈர்த்தா பாருங்க பிளீஸ். அரசு வந்து ஆய்வு செய்து தரவின் அடிப்படையில நிபந்தனையின் அடிப்படையில அரசுதான் 59,00,000 வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப மேல்முறையீடு செய்ய சொல்லி இருக்கிறாங்க. மீண்டும் மேல்முறையீடு செய்ய முன் வருகிற மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஆகவே நிபந்தனைகளை தரத்தி தகுதி இது நீங்க அமைச்சரா இருந்தவங்க, அதுவும் வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவங்க அலைக்கழிக்கிறாங்கிற வார்த்தையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது. நீங்க அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்ந்து குறை சொல்லக்கூடியவர்கள், குறைய களையக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி, அதனால குறை சொல்றதுக்காக சொல்லக்கூடாது. குறைகளை ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க மேல்முறையீடு செய்யறது அலகழிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. எங்க எப்போ எந்த இடத்துல எந்த வட்டத்துல யார் அலகழிக்கப்படுறா அதை நீங்க கொடுங்க. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா திருப்பி கேளுங்க. இல்ல அமைச்சர் போதும், அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்ல போதும், நீங்க நிறைய பேசியாச்சு. இது கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்பு தானே. சரி, உடனே முடிங்க. என்ன இப்ப செய்யணும்னு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை அமைச்சு சொல்லி இருக்கிறாங்க. பல இடத்துல சர்வர் வேலை செய்யாதனால அந்த மக்கள் வந்து எங்க போய் விண்ணப்பம் கோட்டாட்சியர். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் கூட பண்ண வீட்டுல இருந்து வாங்குற போது 2 பொதுமக்கள் வந்து கொடுத்தாங்க. அவர் உடனே அதை பரிசீலனை பண்ணுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற 2,20,00,000 பேரும் முதலமைச்சர் சந்திச்சு கொடுக்க முடியாது. போதும், அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதும், நிறைய பதிவு பண்ணியாச்சு.